Hi guys, hello and welcome back to stream again. So welcome to the part 2 of top mobile phones under 15k. So வந்து ஒரு 15000 என்னோட பட்ஜெட் அதுக்குள்ள ஒரு பெஸ்ட் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படினா என்ன மொபைல் ஃபோன் வாங்குறது அப்படின்றதோட பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பார்ட் 1ல வந்து 5th பொசிஷன், 4th பொசிஷன் அண்ட் 3rd பொசிஷன்ல இருக்க மொபைல் ஃபோன்ஸ் பத்திலாம் பேசிட்டோம். சோ அத பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அத பார்க்காதவங்க நான் லிங்கை கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு செட் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து 5, 4, 3, 2, 1 பொசிஷன் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் பொசிஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்னென்ன மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜியோமி ரெட்மி நோட் 9 ப்ரோ. ஸோ நோட் 9 ப்ரோ அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஆல்வினோ ரெட்மி வந்து ஒரு சைனீஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கேமரா, ஓகே, பேக் கேமரா வந்து ஒரு 48 மெகா பிக்சல் குவாட் கேம் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். ஸோ இதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர் தான். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பவர். ஓகே, ப்ராசஸர் பார்த்திங்கன்னா குவாட் கேம் ஸ்னாப் ட்ராகன் 720G 2.3GHz குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 8 விட இது வந்து அட்வான்ஸ்டு ப்ராசஸர் தான். ஓகே, அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB இன்டர்னல், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஸ்டோரேஜ் வந்து நிறைய நம்ம எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம் 512 வரைக்கும். இதிலே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் 8ல வந்து 9 தான், பட் ஓஎஸ் வந்து இதில் 10. ஸோ சிம் கார்டு வந்து ஆஸ் ஐ செட் ரெண்டு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு நீங்கள் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் வந்து ஆரா பேலன்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஓகே, ஸோ ஸ்க்ரீன் வந்து இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீன். ஓகே, 6.67 இன்ச் HD டிஸ்பிளே. ஓகே, பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோன். ஓகே, ஸோ அது வந்து லென்த்தாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதோட பேட்டரி தான். ஸோ பேட்டரி வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 5020 mAh வருது. ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா 3D கார்னரிங் கொரில்லா கிளாஸ். ஸோ கார்னரில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் 5, பின்னாடி வந்து கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைட் மவுண்ட், ஓகே, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெட்மி ரியல்மி 6ல என்ன பண்ணாங்களோ ரியல்மி இதில் வந்து ரெட்மி வந்து சைட் மவுண்ட் பயோமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி மச் ஸோ எவால்விங், ஓகே, நியூ அட்வான்ஸ் டெக்னாலஜி இதில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் அன்லாக்கும் அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்க்கு போகணும் அப்படின்னா, ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை வந்து ரெட்மி வந்து எப்படி பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட். ஓகே, ஸோ முன்னாடி பார்த்தது ஆல்ரவுண்டர், பட் ஆனால் இது நோட் 9 ப்ரோன்றது இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண ஒரு மொபைல் ஃபோன். ஓகே, ஸோ அதனால் வந்து கேமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட ப்ராசஸர் செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஈவன் வந்து ஹை குவாலிட்டியில் போட்டுட்டு நீங்கள் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு லேகுமே இல்லை. ஈவன் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாம் நாங்கள் விளையாடி பார்த்தோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேவா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 5 to 6 hours அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பேட்ரி பேக்கப் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் கேமரா குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து அப் டு ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுத்துருக்கிறதால ஸோ கேமிங், ஹை அண்ட் ஆப்ஸ் இந்த மாதிரி யூசேஜுக்கு இதில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ஆனால் அவங்க லேக் பண்ணல. ஸோ இட்ஸ் அப் டு ஸ்டாண்டர்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் அப் டு ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ டீசன்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமரா வந்து இஸ் டீசன்ட். ஓகே, ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மியில் இருக்க பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் அதை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் வந்து அப்பப்போ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஏதாவது மூவிஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது என்னடா ஏதோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெறும் 60
எஃபிஎஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தான், அதாவது 60 எஃபிஎஸ் ஃப்ரேம் பர் செகண்ட் தான் ரிஃப்ரெஷ் ஆகுது. பட் ஆனால் ரியல்மி 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கேமிங்காகவே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஃபோன், ஸோ அது வந்து 90 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ராப்ளம். பட் ஆனால் இது வந்து ரொம்ப உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்காது, பட் ஆனால் கேமிங் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட். ஸோ இதுக்கு நம்ம ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா வி கேன் கிவ் அ ரேட்டிங் ஆஃப் கேமரா 4.1/5 அண்ட் 4.3/5 அண்ட் 4.2/5. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4.2/5. ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இப்போ இந்த ஃபோன் யார் யாருக்கெலாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு 15,000 ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் மொபைல் ஃபோன் வித் குட் பேட்டரி அண்ட் டீசன்ட் கேமரா இதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஜியோமி ரெட்மி நோட் 9 ப்ரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M21. ஓகே, சாம்சங் பொறுத்த வரைக்கும் தே ஆர் சவுத் கொரியன் மொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சோயல் சவுத் கொரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த M21 டிசைன் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் M30 டிசைனை கேரி ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் M30 வந்து இதோட ப்ரைஸ் அதிகம். பட் ஆனால் அதை விட இதில் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அஃபோர்டபுளாக நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் M30 வாங்குறவராக இருந்தால் M21 கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ ட்ரிப்பிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரிப்பிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி 48 MP கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சென்சார்ஸ் வந்து 8 MP அண்ட் 5 MP நிறுத்திக்கிட்டாங்க. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 MP கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா அதிகமான பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்கிறது இவங்க தான். அண்ட் வீடியோ வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் சாம்சங்னாலே நம்மளுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே தான், அதுதான் வந்து ஹைலைட்டு சாம்சங்கில். ஸோ அதே மாதிரி SAMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதாவது 6.4-inch டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மூவிஸ் பார்க்குறதுக்குலாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஃபைன், ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பெரிய பேட்டரி அப்படின்னா சாம்சங் தான். ஈவன் அது பெருசாக இருந்தாலும் ஃபோன் வந்து பார்க்க உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியாது. அண்ட் வெயிட் வந்து உங்களுக்கு 199 kg, ஸோ 200 g தான் வருது. ஓகே, ஸோ அது வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை, வெயிட்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஓகே, அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து குவாட் கேமோ ஸ்னாப் ட்ராகனோ, அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் மாஸ்டராக இருக்கிறவங்களோட இதை எடுத்து யூஸ் பண்ணல, இவங்களே வந்து ஒரு ப்ராசஸர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங்கு. ஸோ அதுதான் வந்து Exynos 9611 ப்ராசஸர். ஸோ இன்டர்னல் அண்டு ரேம் அண்டு ஜிபி பார்த்திங்கன்னா 4GB 64GB இன்டர்னலோடு வருது, இல்லைனா 6GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னலோடு வருது. ஸோ 512 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேம் பூஸ்டர் இதில் கொடுத்துருந்தாலும் இது வந்து கேமுக்கு அந்தளவுக்கு கேமுக்காக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் கார்னரிங் கொரில்லா கிளாஸ் த்ரீ ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னா இதோட ஸ்க்ரீன் தான். ஸோ ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது. ஓகேவா, ஸோ SAMOLED டிஸ்பிளே டேக்ஸ் த ஃபோன், அந்த ஃபோனை வந்து ஒரு வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா, ஸ்க்ரீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம மூவி வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்காக தான். ஓகே, ஸோ யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா நியர்லி 3 நாளைக்கு உங்களுக்கு வந்து பேட்ரி வருது. அண்ட் 21 மணி நேரம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக மூவி அடுத்து பார்த்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா, நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ 21 hoursக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ 21 hoursக்கு மூவிஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் கேமராஸ் வந்து டேஸில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, பகல் டைமில் எடுக்க நல்லாயிருக்கு, பட் ஆனால் நைட் டைமில் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ கேமரா மோட்ஸ் வந்து ரொம்ப நிறைய கேமரா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வைட் ஆங்கிள் கேமரா, மோஷன் கேமரா, ஓகேவா, ஸ்லோ மோஷன் கேமரா, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அனதர் குட் ஃபீச்சர். அண்ட் ஸ்க்ரீன் ரேஷியோ பார்த்திங்கன்னா 91% ஒரு 91%க்கு வந்து இது ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான், சைடில் வந்து அந்த கவர் வந்து அது மூடும், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரீனை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்ரி சைஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னாலும் 6000 mAh அப்படின்னாலும் அது பார்க்க நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ பல்காகவும் இல்லை, வெயிட்டே இல்லை.
அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி கேம்ஸை இதில் விளையாட முடியல, லைக் ஹெச்டி பப்ஜி வந்து ஹெச்டியில் இந்த மாதிரி விளையாட முடியல, ஒரு மீடியமான ஒரு கேம்ஸ் தான் நம்ம இதில் விளையாட முடியும், இது ஒரு நெகட்டிவ். அண்ட் ஹெவி கேம்ஸ் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகுது, ஓகே. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபேஸ் ரெகக்னிஷன் ரொம்ப குயிக்காக இல்லை, மற்ற ஃபோனுங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா ஃப்ரண்ட்டில் 4 ஃபோன், ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ லைட்டாக வந்து தெர் இஸ் அ லேக். அண்ட் ஹெட்செட் இதுக்கு ப்ரொவைட் பண்ணல, ஸோ வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். அண்ட் பின்னாடி வந்து மெட்டாலிக் இது கவர் வந்து கொடுக்கல, நாமளாக வந்து சாம்சங்கில் பின்னாடி மெட்டாலிக் தான் கொடுப்பாங்க, பட் ஆனால் இதில் வந்து ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மெயினாக வந்து ப்ரைஸ் ரேஞ்சாக கன்சிடர் பண்ணி இதில் கம்மி பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ், ஓகே. இதுதான் வந்து அதோட நெகட்டிவ்ஸ். ஸோ இந்த சாம்சங் M21 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரேட்டிங். ஸோ ரேட்டிங் கொடுக்குனா கேமரா வந்து 4.1:5, பேட்டரி வந்து 4.3:5, டிஸ்பிளே வந்து 4.5:5. ஸோ டோட்டலாக வந்து 4.3:5 இது நம்ம இதுக்கு கொடுக்கலாம். ஸோ சாம்சங் M21 யாருக்கெல்லாம் இந்த ஃபோன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோன் 15,000 பெஸ்ட்டு பேட்டரி, டீசன்ட் கேமரா, நார்மல் யூசேஜ், ஓகேவா, பேசிக் ஆப்ஸ், மிட்ரேஞ்ச் கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி நான் விளையாடுறதுக்கு ஒரு ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி M20 போகலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவிஸ் நான் அதிகமாக வாட்ச் பண்ணுவேன், அந்த மூவிஸ் அதிகமாக வாட்ச் பண்ணுவேன், யூடியூப்ஸில் வீடியோ அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்காக தான், ஏன்னா ஸ்க்ரீன் தான் இதோட மெயின் அட்வான்டேஜு. ஸோ திஸ் இஸ் அபவுட் சாம்சங் M21, ஓகே. ஸோ திஸ் இஸ் த வெர்டிக், அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ பிகாஸ் இட் ஹாஸ் ரேட்டிங் 4.3:5, ஓகே. ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ, உங்கள் அன்பை லைக்ஸாகவும் கமெண்ட்ஸாகவும் கொடுங்க. அண்ட் இந்த ஒரு ஒரு ஃபோனோட டீட்டெயில்டு ரிவ்யூஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், ஸோ வந்து அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் எது வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் யூ வோன்ட் லூஸ் எனி ஆஃப் அவர் வீடியோஸ். ஸோ அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப், ஸ்ட்ரீம், டேக் கேர்.